பேர் வந்து சங்கர். என்னுடைய கிணல் வந்து ரிச் கிணல், எடப்பாளையத்தில் இருக்குது. எல்லாமே பிட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். பப்பீஸ் எல்லாம் பப்பீஸும் என்கிட்ட வந்து சிஜு, பீகேல், ஜெர்மன் ஷெப்பர், டேஷோன், பொமோரியன், லேப் எல்லா ஐட்டமும் இருக்கும். ஆமாம் சார், எல்லாமே ஓன் ப்ரீட் தான். பப்பீஸ் கொடுக்குற பப்பீஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் வீட்டிலேயே குட்டி போயிடும். அந்த பப்பீஸ் எல்லாமே எங்களுக்கே கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. அதுக்கு இல்லை, எல்லாமே நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ப்ரீடிங் ஆகும். அந்த ப்ரீடிங் இப்போ நம்ம கிட்ட வாங்குற பப்பீஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட மேட் பண்ணி ப்ரீடிங் பண்ணுறனால எல்லா பப்பீஸும் எங்ககிட்டே கொடுப்பாங்க. நாங்கள் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக 35-45 வெளியூர்லேருந்து வாங்குற மாதிரி தான் நம்ம வந்து இதில் அமைச்சிருவோம். பஸ்ஸில் ஏற்றி அமைச்சிருவோம் சார், போயிடும். ட்ராவல்ஸில் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம் சார், 1500 அது சார்ஜ் வந்து அந்த இது பொறுத்த வரைக்கும் இருக்குது, நம்ம வண்டியோட பொறுத்து. உங்ககிட்ட இருக்கிற ப்ரீடெல்லாம் இருக்குது, நீங்கள் அதை இப்போ கஸ்டமர் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து ஃபுட் ஃபீட் எந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கும் போது பப்பி வந்து என்னென்ன ஃபீட் பண்ணுறாங்கன்னு முதல்ல கேட்கணும். ஆக்சுவலாக கேட்டுட்டு இந்தந்த பப்பிக்கு இந்தந்த ஃபீடிங் நாங்கள் சொல்லுவோம். இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கக்கூடாது, பால் வைக்கக்கூடாது தனியாக, பால் வச்சா லூஸ் மிஷின் ஆகும். இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கும் போதே கேட்கணும். எந்த கஸ்டமர்கிட்ட வாங்கினாலும் பப்பி அவங்க என்ன ஃபீட் பண்ணுறாங்கன்னு முதல்ல கேட்கணும். கேட்டு அந்த ஃபுட்டு வந்து அவங்க கொடுக்கணும். இப்போ சிட்ஸுலாம் வந்து டாய் பப்பீஸில் வரும். ஆமாம், அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். இந்த டேஷ்வுண்டு, பக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் பீகிள் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு வளர்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அதிகமாக வந்து டாய் பிரீட்ஸ் பண்ணுறீங்களா இல்லை? நான் எல்லா ப்ரீடும் பண்ணுறேன் சார், டாய். ஆமாம், எல்லா ப்ரீடும் பண்ணுறோம். உங்களோட ப்ரீட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். என்னுடைய ப்ரீடு வந்து முக்கால்வாசி வந்து சிஜு தான் முதல்ல பண்ணுறேன். நான் ஓன் ப்ரீட் வந்து சிஜு பண்ணுறேன். ரெண்டாவது கஸ்டமருக்கு நான் கொடுக்குற பப்பீஸ்லாம் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி எங்களுக்கே கொடுத்துருவாங்க. நீங்கள் பப்பீஸ் சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு அப்படியே கஸ்டமருக்கு நான் கொடுத்துருவோம். கிளைண்ட் கேட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ பை பண்ணுறவங்க வந்து பப்பீஸை பை பண்ணுறவங்க வந்து வாங்குறவங்க வந்து கேசிஐ சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க சார். அது ஆக்சுவலாக கேசிஐ சர்டிஃபிகேட் வேணும்னா பட்டு போட்டு கொடுத்துருவோம். அப்படி தேவையில்லை, ஒரு வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்குறவங்களுக்கு பெட்டாகவே கொடுத்துடலாம் சார், வச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், இப்போ கேசிஐக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் சார்ஜ் ஆகுமா நீங்கள் சொல்கிற ரேட்லேருந்து இல்லை எப்படி சார்? இன்னும் 1500 மேலே ஆகும் சார், மேலே கம்பல்சரி ஆகும். ஏன்னா ரிசப்ஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணும்போது நமக்கு கம்பல்சரி ஆகும். ரிசப்ஷன்லாம் பண்ணுவோம். ஆமாம், கம்பல்சரி. ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷமாக சார் இந்த? நான் 18 வருஷமாக பண்ணுறேன் சார். ஆமாம், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரிச் கிணல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. அந்த கிணலில் வந்து நானும் ஃப்ரெண்டும் தான் பண்ணோம். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 ரூபா வரும் சார் இப்போ இந்த ரேட்டு. ஓகே, உங்களுக்கு கம்மியாகவும் ஆகும் சொல்ல முடியாது, அது ரேட்டு வந்து கரெக்டாக கம்பல்சரி சொல்ல முடியாது. ஓகேவா? ரெண்டாவது ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா வரும். ஃபீமேல் வந்து 13 ரூபா வரும். அதேமாதிரியே வந்து சிஜு எடுத்திங்கன்னா மினிமம் 22 ரூபா மேல் பப்பி. ஃபீமேல் பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 21 அப்படி வரும் சார். இன்னும் கம்மியாக கூட ஆகும், அது சொல்ல முடியாது, அது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ஷோ குவாலிட்டி சொல்லுவாங்க, அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. ஷோ குவாலிட்டி வந்து பார்க்கும்போது கலர்ஸ்லாம் வரும், மார்க்கிங்ஸ் இருக்கும் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கிங் நல்லா வரும் உங்களுக்கு. நார்மல் குவாலிட்டிக்கு வந்து மார்க்கிங் கிடையாது, அந்த மூஞ்சில் வந்து மார்க்கிங்லாம் இருக்காது ஆக்சுவலாக, அது ரேட்டு கம்மியாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டேஷ்வண்ட் பப்பி பார்த்தீங்கன்னா மினிமம் 7000லேருந்து 5000 வரைக்கும் வருது சார், டேஷ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபம்மோரியன்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6000-5000 ஃபம்மோரியன் பப்பீஸ் வரும் எங்களுக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ரெண்டு அந்த ரேட்டு வரும். அதுக்கப்புறம் லேப் பப்பி பார்த்தீங்கன்னா மினிமம் 13 ரூபாலேருந்து 10000 வரைக்கும் வரும் லேப் பப்பீஸு. அதுக்கப்புறம் சிஜு, அதுக்கப்புறம் வந்து இது நம்ம பக்கு பப்பி எடுத்திங்கன்னா 13லேருந்து 10 வரைக்கும் இருக்குது, 10 வரைக்கும் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் தான், 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும், 1000 ரூபா 1500 டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கோல்டன் ரேட் எடுத்திங்கன்னா கோல்டன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபாயில் இருந்துருக்குது சார். ஆமாம், 18. இப்போ ரேட்டு கம்மி சார், நான் ஆக்சுவலாக கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா 30லாம் இருந்தது உங்களுக்கு. இப்போ ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு, 18 ரூபா. மேல் வந்து 18 வரும், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாக்குள்ளே வரும். இப்போ நம்ம கிட்ட இருக்க டாக்ஸ் எதுமே கிராஸ் இல்லல சார், எல்லாமே ஒரிஜினல் பீஸ் தான் சார்.
அவ்வளோதான், வேற ஒன்றும் நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க செக் பண்ணணுக்கா வீடியோ எடுக்கிறீங்களா? ஆ, மதர் ஃபாதர்ஸ் எல்லாம் வீடியோலாம் சொல்லுவோம் உங்களுக்கு. அவங்க அதை பார்த்து தான் நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மதர் ஃபாதர் பார்த்து தான் எடுப்போமே. ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது எங்ககிட்டருந்து பப்பி எடுக்கிறாங்களே, அவங்களே ப்ரீடிங் பண்ணுறனால எங்ககிட்டே பப்பிஸ் வரும். நாங்களும் ப்ரீட் பண்ணுறோம், எங்கள் மேல் பப்பி எடுத்து நாங்கள் மேட் பண்ணுவோம். அந்த பப்பி எடுக்கும்போது லாட்டாக எடுத்துருவோம். அப்படியே வேறு பப்பி வந்து உங்களுக்கு இது பீகல் பப்பி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 23-20 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே கம்மியாக தான் இருக்கும் சார், நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அதுவும் மார்க்கிங் எடுத்த மாதிரி தான் உங்களுக்கு. மார்க்கிங் கம்மியாக மயிலனா கம்மி, மூஞ்சில் வந்து மார்க்கிங் வரும் ஆக்சுவலாக அதுக்கு. அதுமாதிரி ஏரேஸ், ஆமாம் ஏர், ஆமாம். மார்க்கிங் வந்து நாம மாதிரி போட்டு மார்க்கிங் இருக்கும், உங்களுக்கு அதை பார்த்தாவே தெரியும். அவ்வளோ அதான் ஒரிஜினல் ப்ரீட். டேனு, அப்புறம் வந்து செய்ம்பர்லாண்டு, அஸ்கி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். அது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 25 வரும் சார். டேன்லாம், ஆமாம், டேன்லாம் 25 வரும். நல்ல குவாலிட்டி ஆர்லிக்குனு, இந்த மெர்லினு, அப்புறம் வந்து பிரிண்டனு, ஃபான்லாம் ஒரு ரேட்டு. ஒன்று ஒரு கேத்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஷோ குவாலிட்டின்னு ஒரு ரேட் வருது. 15,000 இருக்கும் உங்களுக்கு டேன்லாம் பார்த்தீங்கன்னா. நார்மல் இதெல்லாம் வந்து கிரேட்டர் வந்து உங்களுக்கு 25-18 தான் இருக்கும் சார். அது வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு அஸ்கிலாம் 25 சார், 25-30, ஆமாம். இதை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது கோல்டன் ரேட்டு. இது வந்து ரேர் கலர், அதாவது டார்க் கலருக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டார்க்காக இருக்கும். இதுலேயே வந்து மில்க் ஒயிட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் ஃபான் கலர் மாதிரி, அதாவது ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்காது, லைட் கலரில், ரெண்டு கலர், மொத்தம் 3 கலரில் வரும் ஆக்சுவலாக. மில்க் ஒயிட்டில் ஒன்று, இது டார்க், இது வந்து ரேர் கலர் சொல்லுவாங்க. இப்போ இது கோல்டன் ரேட்டு, இதுதான் வந்து இப்போ பார்க்கலாம் நீங்கள் ரேர். இதோட பேர் வந்து உங்களுக்கு 15 தான் வருது. ஃபீமேல் பப்பி தான் என்கிட்ட இப்போ கையில் இருக்குது. மேல் பப்பிஸ்லாம் எல்லாமே சோல்ட் அவுட்டு, எல்லாமே போயிடுச்சு. ஃபீமேல் மட்டும் தான் இப்போ ஒன்றே ஒரு பப்பிஸ் தான் இருக்குது கையில். ஆமாம், இது ரொம்ப டார்க்காக இருக்கும். மதர் ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும். இது ரேர் கலர். இது இதை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட வரணும்னா ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். இது ஆக்சுவலாக மீதி மில்க் ஒயிட்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த கலர்ஸ் மட்டும் கம்பல்சரி கிடைக்காது. இது வந்து டேஷ் ஒன் பப்பி உங்களுக்கு. இது வந்து பிளாக் அண்ட் டேனு, இது வந்து ப்ரௌன் அண்ட் டேன், ப்ரௌன் சொல்லுவாங்க இது. இது வந்து மேல் பப்பியில் வந்து ஒன்று, ஃபீமேலில் வந்து ரெண்டு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு 6,000-7,000 தான் வரும் ஆக்சுவலாக. ஆ, அவ்வளோதான் வரும் உங்களுக்கு பப்பீஸ். ஆமாம், இதோட சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் 1,000-500 கம்மியாகவும் கிடைக்கும். இங்கே கணக்கு வாங்க ஆக்சுவலாக. பப்பி வந்து ரேட்டு கம்மி பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து பார்த்துட்டு கேளுங்க, ஓகேவா? அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நான் போடுற பப்பிஸ்லாம், வேறு வேறு பப்பிஸ்லாம் போடுவேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பப்பிஸ்லாம் வரும். பார்த்து நீங்கள் வாங்க. ஓகே, தேங்க்யூ.